டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 16. மோவாபின் நம்பிக்கையற்ற நிலை. சீயோன் மகளின் மலையில் நாட்டை ஆள்பவனுக்கு சேலா நகரிலிருந்து பாலைநிலம் வழியாக செம்மறியாடு அனுப்புங்கள். சிறகடித்து அலையும் பறவை போலும் கூடு இழந்த குஞ்சு போலும் மோவாபிய மகளிர் அர்னோன் துறைகளில் காணப்படுவர். வாருங்கள், அறிவுரை கூறுங்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். நண்பகலில் உங்கள் நிழலை இரவு போலாக்கி விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு மறைத்து வையுங்கள். தப்பி ஓடுகிறவர்களை காட்டி கொடுக்காதீர்கள். மோவாவிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் உங்களிடமே தங்கியிருக்கட்டும். அழிக்க வருபவனின் பார்வையிலிருந்து தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிருங்கள். ஒடுக்குபவன் ஒளிந்து போவான், அழிவு ஓய்ந்து போகும். மிதிக்கிறவர்கள் நாட்டில் இல்லாது போவர். அப்பொழுது ஆண்டவர் தம் பேரன்பால் ஓர் அரியணையை அமைப்பார். அதன் மேல் தாவீதின் கூடாரத்தை சார்ந்த ஒருவர் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். மோவாபின் இருமாப்பை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம். அவன் ஆணவம் பெரிதே. அவன் இருமாப்பையும் ஆணவத்தையும் செருக்கையும் குறித்து கேள்விப்பட்டோம். அவன் புகழ்ச்சிகள் யாவும் பொய்யுறையே. ஆதலால் மோவாபு அழுது புலம்பப்படும். மோவாபுக்காக யாவரும் கதிரியலட்டும். கீர் அரசேத்தின் திராட்சை ஆடைகளை நினைத்து நெஞ்சம் தளர்ந்து விம்மியழுங்கள். எஸ்போனின் வயல்வெளி நிலங்கள் வாடுகின்றன. மக்கள் இனங்களின் தலைவர்களை விழத்தள்ளிய சிபிமாவின் திராட்சை தோட்டத்து கிளைகள் அழிந்துவிட்டன. அவை ஒருபுறம் யாசேரை தொட்டன. பாலை நிலம் வரை படர்ந்திருந்தன. அவற்றின் தளிர்கள் செழிப்புடன் வளர்ந்து கடல் கடந்து படர்ந்து சென்றன. ஆதலால் யாசேருக்காக அழுதது போல நான் சிமியாவின் திராட்சை தோட்டத்திற்காக கண்ணீர் விடுகின்றேன். எஸ்போன் எல்யாலே, உங்களை என் கண்ணீரால் நனைக்கின்றேன். ஏனெனில் உங்கள் கோடை கனிக்காகவும் அறுவடைக்காகவும் எழும் மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்கிவிட்டது. வளமான வயல் நிலங்களிலிருந்து அக்களிப்பும் மகிழ்ச்சியும் அகற்றப்பட்டன. திராட்சை தோட்டங்களில் பாடல்கள் பாடுவார் யாரும் இல்லை, ஆரவாரம் எழுப்புவார் எவரும் இல்லை. ரசம் எடுப்பதற்கு ஆலையில் திராட்சை கனி பிழிவாரும் இல்லை. பழம் பிழிவாரும் பூரிப்பும் இல்லாதொழிந்தது. ஆதலால் மோவாபுக்காக என் நெஞ்சமும் கீர்கேரசிற்காக என் இதயமும் வீணையின் நரம்பு போல் துடிக்கின்றது. மோவாபியர் உயரமான தொழுகை மேடுகளில் வழிபாடு செய்து களைத்தும் திருத்தலங்களுக்கு சென்று மன்றாடியும் அவர்களுக்கு ஒன்றும் இயலாமற் போயிற்று. இதுவே கடந்த காலத்தில் மோவாபை குறித்து ஆண்டவர் கூறிய திருவாக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கூறுவது, கூலியால் கணக்கிடுவதற்கு ஒப்ப 3 ஆண்டுகளில் மோவாபு நாட்டில் திரளான மக்கள் கூட்டம் இருப்பினும் அதன் மேன்மை அழிவுறும். ஒரு சிலரே நாட்டில் எஞ்சியிருப்பர், அவர்களும் வலிமை இழந்திருப்பர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அரசியதி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.